ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் எஸ்பி குமார் கத்தார்லேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அல்பர் பார்க் வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அல்பர் பார்க்கு நிறைய பேருக்கு தெரியும், கத்தாரில் உள்ளவங்களுக்கு அல்பர் பார்க்கு. நானும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. ஏதோ புதுசாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நாங்கள். மார்னிங் டைங்கிறதுனால வந்து அவ்வளோதான் ஆளுங்க இல்லை. இதே ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க, நல்ல ஒரு கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கூட்டம் இருக்குங்க, நிறைய பேர் வருவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது, சிங்கம், புலி, அப்படியே சிறுத்தன்ட்டு. நான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் பார்த்துருக்கேங்க, இப்போ இருக்கானேன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம் இருக்கானேன்ட்டு. இது பக்கத்தில் தான் இப்போ வந்து பேண்டா ஹவுஸ்னு ஒரு ஹவுஸு, அதாவது இந்த பேண்டா இப்போ இதுக்குள்ள அது இருக்குன்ட்டுருக்காங்க. சரி, நம்ம அங்கே போகல, இங்கேயே வந்திருக்கோம். பாப்பா இது உள்ள முன்னாடி இருந்ததுன்னா இருக்கா இல்லையான்ட்டு பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்கு. மார்னிங் டைமில், ஈவினிங் டைம் வந்து வந்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் வந்து எடுக்கணும். அதாவது 15 ரியால் ஒரு ஆளுக்கு ஆன்லைனில் வந்து புக் பண்ணி டிக்கெட் எடுக்கணும். 15 ரியாலாம் அது அவங்க செக்யூரிட்டி சொல்லுவாங்க ஆன்லைனில் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டிங்கன்னா ஆன்லைனில் தெரியலனா இங்கே வந்து டைரெக்டாக வந்து அங்கே கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இருக்குங்க, சிங்கம், புலி எல்லாமே இருக்கு. இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கல கூண்டு, அதில் தான் அந்த சிங்கம் புலிலாம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நிறைய ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், 10 மாதம் முன்னாடி வந்திருக்கேன். வயசு வருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக செம்மையாக இருக்குல்ல. குரல் என்னடா மிக்கி மவுஸ் குரல் மாதிரி இருக்குன்னு நினைக்காங்க, சளி பிடிச்சிருக்கு அதனால தான் பேச வரும். நல்லா இருந்துச்சு, அமைதியான ஒரு இடம், இந்த அப்படியே பண்ணோம்னா ரிலாக்ஸாக இருக்கலாம். இதுதான் செக்யூரிட்டி இருக்காங்க, எப்போ வந்து செக்யூரிட்டி வந்து 2 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆள் இருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிட்டர் தான் வருவாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதான் சிறுத்தையா புலி வகிக்கிற கூண்டுன்னு நினைக்கிறேன். வா, புலிதான் புலி உள்ள பித்தக நான் நினைச்சு பார்க்குறேன். தூங்கிட்டு நினைக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு தலையில் கொட்டாய விட்டு போட்டு ஒருத்தர் ஜாக்கிங் பெற்று தெரியுது, அவரு பெற்று தரு பத்து சூப்பராக இல்லை, டயர்டாக தூங்கிட்டு இருக்காப்புல.
உதயவே சிந்தி வைப்போம். அடுத்து நம்ம சிங்கத்தை பார்ப்போம். சிங்கம் அப்படியே சிங்கத்தை சிங்கம் தலைவர் தூங்கிட்டு போட்டோம். அவர் இந்த விசிட்டர் வர டைம் தான் வந்து அவர் வந்து ஸ்லோ காட்டுவோம். ஓகேங்களா? இவ்வளோ 5000 மேலே கொடுத்துருக்காருன்ட்டு சிங்கத்தையே சீண்டி பார்ப்போமா? சீண்டி பார்த்தா நம்ம கிடைச்சிருமே. தூங்குறாரா என்ன பண்றது? ஃபுல் அடிச்சுட்டு படுத்துருக்க மாதிரி படுத்துருக்காப்ல மாதிரி. வந்து சிங்கி தருது இந்த சிங்கி தருவிக்க போகிறது என்ன ஊர் என்ன இருந்து ஒயிட் லைன் பீரியட்ஸ் வந்து 100 to 10 days 5 21 வருஷம் வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. இதுதான் இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்குது போயிட்டுருக்காப்ல பார்ப்போம். அப்படியே பார்த்திங்க டோன் கிராஸ் த ஏரியா அந்த இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் செருத்த இருந்துச்சு இங்கே ஒருத்த சிங்கக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? சிங்கமா இது சிங்கம் தான் சிங்கக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? சிங்கக்குட்டி இது நல்லா இருக்கும். இப்போதான் குட்டி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ரெண்டு மூணு இருக்குது. இங்கே இருக்குது அது வந்து ஒயிட் லைன் இதாக இது வந்து பார்த்துங்க ஆப்ரிக்கன் லைன். இதோட இது வந்து 100 to 20 days அதாவது 15 to 21 வரைக்கும் இதாக இதாக படுத்துருக்கு. இவ்வளோ ஃபுட்டுனா வந்து அந்த அந்த டோர் வழி தான் கொண்டு வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டோர் அடைச்சிட்டு ஒரு டோரில் வந்து போட்டு போயிடுவாங்க வாட்டுக்கு. ரெண்டு தோரையும் தந்துட்டு நம்ம உள்ள வந்து போட்டால் அப்புறம் நம்ம தான் சேரேன். எல்லாமே இப்போ டயரில் படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது பெண் சிங்கம், இது ஆண் சிங்கம். நேரம் இல்லை சூப்பராக கொடுத்துருக்கேன். ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம். அப்புறம் தண்ணி எல்லாமே இங்கேயே இருக்குது. அப்படினாலே தெரியும் அதே நம்ம செக்யூரிட்டி உட்காந்துருவாங்க. நான் வந்து சுற்றிலும் வந்து செக்யூரிட்டி உட்காந்துருவாங்க. இப்போ வரும் ஒருத்தர் தனியாக வந்து கொடுத்துருக்காரு. என்ன சிந்தரில் எல்லாரும் முடிஞ்சு அவ்வளவாது. இங்க எல்லாம் இருக்குது சிறுத்தை குட்டி புரியுதா?
எல்லாமே பயங்கர தூக்கத்தில் இருக்குது. எல்லாருமே ஏஞ்சிக்கல அதை மட்டும் ஒன்று நம்ம பார்த்துட்டு எல்லாமே வந்து அந்த ஈவினிங் டைமில் தான் வந்து ஏஞ்சி சுற்றி சுற்றி வந்து இருக்கணும். இப்போலாம் வெயில் டைம் இருந்தாலும் எல்லாம் தூங்கிது. ஒரு வட்டம் அவங்களோட முறைக்க மாட்டேங்குது புரியுதா? மட்டும் நம்ம மறைக்க வந்துட்டு அவ்வளோ வேறு மாதிரி எல்லாம் பயங்கர தூக்கத்தில் இருக்கு. நான் இவர் டியூட்டி முடிச்சுட்டு போகிறப்ப இந்த சிறுத்தையோட வாழ்நாள் வந்து 90 98 நாளைக்கு, அதாவது பீரியட் 12-17 நினைக்கிறேன். 12-17 வரைக்கும் வாழ்ந்து நினைக்கிறேன். சின்னோட முன்னாடி நான் வந்து பெருசாக இருந்துச்சு, ஒன்று இப்போ பார்க்குறது சின்னதாக இருக்குது. முன்னாடி வந்து பெருசாக பெருசாக இருந்துச்சு, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இப்போலாம் பெருசாக இருக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க நம்பருக்கு. இந்த செல்வமாக இருக்கு, இதெல்லாம் புளியா வெள்ளை புளி நினைக்கிறேன். அப்புறம் கொடுத்துருக்கு, அங்கே பார்த்த புளி வேறு, இங்கே பார்த்துக்கிற புளி வேறு. ஆமாம் கொடுத்துருக்கு. சோரியர் போனால் என்ன பண்ண முடியாங்க, இவ்வளோ ஈ தாங்க நிற்கிது. எவ்வளோ சோகமாக கொடுத்துருக்கு பாருங்க. அப்புறம் கொடுத்துருக்கு, அது கூட கொஞ்சம் ஆக்டிவாக படுத்துற மாதிரி இருக்குது. இது ரொம்ப சோகமாக படுத்துருக்கு. என்ன சிந்தை பார்த்தீங்கன்னா 10-20 இயர்ஸ் என்னதுதான் ஒயிட் டைகர் ஒருத்தருவாங்க. ஒயிட் டைகர் பயங்கரம் அதுதா தெரியுதா உண்மையாக படுத்துருக்கு. வேறு மாதிரி பார்க்கலாம், ஏதோ நடக்கும் பார்ப்போம். நடந்த ஆளுங்களுக்கு சோ கட்டிட்டு தூங்குறாப்ல தலைவர். அடுத்து பயங்கரமா சளி பிடிச்சிருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால. வந்து குளிர் சீசன் வந்துருச்சு. இதுனா பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரங்குகளுக்கு சின்ன சின்ன குரங்கு அப்புறம் அந்த இது அது நிறைய நினைக்கிறேன் நிறையங்களுக்கு உண்டாகிறது தான். இது பார்த்தா தெரியும் இருக்கு. குரங்குலேயே ரெண்டு டைப்பில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு டைப்பும் மூணு டைப்பில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டைப்பில் இருக்கா, அங்கே ஒரு டைப்பில் இருக்கு குரங்கு. டைப் குரங்கு குரங்கு தலைவர் தான் இப்போ பார்த்தாலும் ஆக்டிவாகவே இருக்கிறது பாருங்க. துரு துருந்து இருக்கிறதே கிடையாது. இப்போ பாரு இதை ஆக்சுவல் பண்ணிகிட்டே இருந்தது தலைவர் வருவாங்க. எல்லாம் குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்களே, துரு துருந்து இருக்கிறதே கிடையாது. ஓம்பிய தினமாக இருக்கிறதே கிடையாது, துரு துருந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் குரங்கு அங்கே இருக்குறது. இது ஒரு வகையான குரங்கு தான் சிப்பான்சி குரங்கு. சிப்பான்சி குரங்கு நினைக்கிறேன்,
இதுவும் வரணும் தான் ரெண்டு தான் நடத்துங்க. நான் முன்னாடி வந்து இதுவும் இல்லை, புதுசாக நினைக்கிறேன். இது வந்து தான் இது கிடையாது, இப்போ புதுசாக வச்சுருவாங்க. தக்கி வெளியில் விட்டால் வேற மாதிரி இதாகிடும். இப்போ பூனில் இருக்கிறாலும் அப்படியே பாவமாக தெரியுது. எல்லாம் வெளியில் இறங்கிச்சு அவ்வளோதான். இங்கே உள்ள எல்லா பேரும் மறுகையாக தான் போகிறோம். அப்படியே இதுதான் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அதனால் பெஸ்ட் ஆண்டு இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வந்து எல்லாம் வந்து வெயில் டைம் வந்து யாரும் வரமாட்டாங்க. அதான் ஈவினிங் டைமில் தான் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். இல்லை இதெல்லாம் க்ரௌடாக இருக்கும், ஈவினிங் டைமில் தான் வந்து க்ரௌடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூட்டி தான் இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் வெயில் நேரம்ல யாரும் வரமாட்டாங்க. ஏதோ நம்மளை மாதிரி இச்சாயம் வேணாச்சும் வந்தால் தான் உண்டு. செம்மையாக இருக்கலாம் நான் பார்க்கவே, அமைதியாக இருக்குது. கால் நேரத்தில் தான் அமைதியாக இருக்கானா, கால் நேரத்தில் எவ்வளோ வர மாட்டேங்கிறாங்க. ஈவினிங் டைமில் தான் கஸ்டம்ஸாக நடக்கும், அப்போ தான் வந்து எல்லோரும் வருவாங்க. மார்னிங் டைமில் பாருங்கள்.